இதுவரை சினிஹிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும். உலகம் உள்ள சினிஹிஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். சினி டைரிங் இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் பார்ப்போம். குழந்தைகளுக்கான படமே வரவில்லை என்ற இயக்கத்தை போக்கும் விதமாக வர இருக்கின்ற படம் புஜ்ஜி. முற்றிலும் புதுமுகம் நடிக்கிறாங்க. ராம் கந்தசாமி டைரக்ஷனில், கார்த்திக் ராஜா மியூசிக் பண்ணியிருக்கார். சூர்யா கதிர் கார்த்திகேயன் அறிமுக இரட்டை இயக்குனர் இயக்கின்ற படம் ஹிட்லிஸ்ட். சி சத்யா மியூசிக் பண்ணியிருக்கார். இந்த படத்தை இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் தயாரித்திருக்கிறார். இந்த படத்தில் பிரபல இயக்குனர் விக்ரமனின் மகனான விஜய் கனிஷ்கா ஹீரோவாரியும் வருகிறார். சமுத்திரகனி, கௌதம் ஆசிரியர் மேனன், முனீஷ்கான் இவர்களோடு சரத்குமார் ஒரு பிரதான கதாபாத்திரம் நடிச்சிருக்கார். பரபரப்பும் விறுவிறுப்பும் உள்ள ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக இந்த படம் உருவாகி இருக்கிறது. இந்த படத்தை பார்க்குறவங்க அடுத்து என்ன அப்படின்னு சீட் நின்று உட்காந்து படம் பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க கொடுத்த டிக்கெட்டுக்காக திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு கே எஸ் ரவிக்குமார் சவால் விட்டுருக்கார். ஆர்எஸ் துரை செந்தில்குமார் டைரக்ஷனில், யுவன் சங்கராஜா மியூசிக் வரப்படும் கருடன். சூரி கதைநாயகன் நடிக்கின்ற இரண்டாவது படம் இது. சூரியோடு சசிகுமார், மலையாள நடிகர் உன்னி முகுந்தன் ஆகியோர் பிரதா கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. இதுபோல் சமுத்திரகனி, ஆர்வி உதயகுமார் ஆகியோர் நடிச்சிருக்காங்க. சூரி முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன்களாக இந்த படத்தை உருவெடுத்திருக்கிறார் அப்படின்னு இயக்குனர் சொல்லியிருக்கார். ஹிட்லிஸ்ட், கருடன் இரண்டு படங்களுமே பெரிய ஹீரோக்கள் இல்லாத போதும் மக்களிடையே ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கியிருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பை இந்த படங்கள் பூர்த்தி செய்யுமா என்று பார்க்க வேண்டும். இந்த படங்கள் எல்லாமே 31/5/24 வெள்ளிக்கிழமை என்று வெளியாகிறது. இந்த வார படங்கள் இவ்வளவுதான். இதுபோன்ற சினிமா சம்பந்தமான செய்திகள், விமர்சனங்கள் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்குறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் அன்புடன் உங்கள் காஞ்சிபுரம் வேல்முருகன்.